ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போது நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாப் அப்டேட் எல்லாமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எந்த ஜாப் அப்டேட்டை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக்ஸ் அண்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து ரிலீஸ் ஆகிருக்கக்கூடிய ஒரு நோட்டிஃபிகேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கவர்மெண்ட் ஜாபுக்கு நீங்கள் எலிஜிபிளாக இருந்தீங்க அப்படின்னாலும், இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்க அப்படின்னாலும் நீங்கள் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது ப்ரைவேட் ஜாபா கவர்மெண்ட் ஜாபான்னு கேட்டிங்க அப்படின்னா, இது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப் தான், சரிங்களா? இந்த ஜாபுக்கு தேவைப்படக்கூடிய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஏஜ் லிமிட், சேலரி, சிலபஸ், செலெக்ஷன் ப்ராசஸ், எப்படி அப்ளை பண்ணுறது எல்லாமே இந்த வீடியோவில் வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு எந்த டவுட்டுமே இந்த ஜாப் அப்டேட்டை பற்றி வராது. அதையும் மீறி உங்களுக்கு டவுட்டு, எந்த டவுட்டு வந்தாலும் சரி, நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். எப்போ வேணாலும் நாங்கள் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவோம். உங்களுடைய கமெண்டை வந்து நாங்கள் எப்போவுமே வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம், ரெஸ்பெக்ட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் என்ன கமெண்ட் பண்ணினாலும் சரி, நாங்கள் அதுக்கு பதில் பண்ணுவோம். நீங்கள் என்ன டவுட்னாலும் கேளுங்கள். எங்களுடைய கமிட்டி வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணும். எந்த போஸ்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு தான் சொல்லியிருக்கிறாங்க. அந்த ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் பணிக்கு தான் 11 வேக்கன்சி இருக்கதா சொல்லியிருக்கிறாங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எயித்து பாஸ்டில் இருந்து எனி டிகிரி உள்ளவங்க இந்த ஜாபுக்கு விண்ணப்பிக்கலான்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏஜ் லிமிட்டு வந்து கொடுத்துருக்குறாங்க. எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸுக்கு 18 இயர்ஸ்லேருந்து 35 இயர்ஸ் வரைக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்குறாங்க. பிசி எம்பிசிக்கு பார்த்திங்கன்னா 18 இயர்ஸ்லேருந்து 32 இயர்ஸ் வரைக்கும் சொல்லியிருக்கிறாங்க. ஓசி கேண்டிடேட்ஸுக்கு 18 இயர்ஸ்லேருந்து 13 இயர்ஸ் வரைக்கும் சொல்லியிருக்கிறாங்க. சேலரிஸ் பார்த்திங்கன்னா பெர் மந்து 15,700லேருந்து 50,000 வரைக்கும் உங்களுக்கு சேலரியாக தருவோன்னு சொல்லியிருக்கிறாங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா இதில் உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் இருக்குது, இன்டர்வியூ இருக்குது, மெடிக்கல் டெஸ்ட் இருக்குது, அப்புறமா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்குது. இது மூலமாக தான் நீங்கள் செலக்ட் ஆகி இருக்கிறீங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்திங்கன்னா அது ஒரு ஹாப்பி தான். எந்த கேண்டிடேட்டாக நீங்கள் இருந்தாலும் சரி, நீங்கள் அப்ளிகேஷன் ஃபீஸ் கட்ட தேவையில்லை. லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா 13 நவம்பர் 2021 தான் சொல்லியிருக்கிறாங்க. 2 அக்டோபர், அதாவது இன்றைக்கி தான் இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா 13 நவம்பர் 2021 சொல்லியிருக்கிறாங்க, சரிங்களா? இந்த ஜாப் நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணணுமா, ஆஃப்லைன் மூலமாக அப்ளை பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா, இது நீங்கள் ஆஃப்லைன் மூலமாக தான் அப்ளை பண்ணணும். போஸ்ட்டு மூலமாக மற்ற அந்த ப்ரைவேட்டெல்லாம் நீங்கள் பண்ணிடக்கூடாது. போஸ்ட்டு மூலமாக தான் நீங்கள் இந்த அட்ரஸுக்கு வந்து சென்ட் பண்ணணும். இந்த ஜாபுக்கான நோட்டிஃபிகேஷன், அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்ம இந்த ஜாப் அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஃபேமிலியும் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.